ஜெயபாண்டியவனுக்கு எல்லாரும் சார்பாக பொன்னான போற்றி கொடுக்கப்படுகிறார்கள்.
நீந்து
நீந்துகின்ற புல்லே, நீந்துகின்ற புல்லே. நிலபுகுரு பெண்ணாகி
இது புது பழக்கம் பாருங்கள் அச்சம் கொஞ்சம் இருக்கு வாழ்க்கையில இன்பம் துன்பம் எல்லாம் வரத்தேன் செய்யும் போத்தே செய்யும். என்னுடைய மான தெரிஞ்சிருக்கீங்க நீங்களா? அந்த எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? வெள்ளிமலையில இருந்து வர்றேன். வெள்ளிமலையா? ஆமாங்க. உங்க அப்பா பேரு? அப்பா சடையர். உங்க அம்மா பேரு? சடச்சி. உங்க பேரு? வந்தவடம். வந்த நோக்கம் மாடு பிடிக்கணும். வேட்டையா போட்டு அப்ப வேட்டையாடுற கூட்டமா? வேட்டைக்காரன் குடும்பம், பெரிய வேட்டைக்காரன் குடும்பம், குடும்பத்தோட வேட்டையாட கூடியது. உங்க அப்பா என்ன வேட்டையாடி இருக்கா? திமுரு கொண்ட காலையில பிடிக்க முடியும். உங்க அப்பாவுடைய வேலை? உங்க அம்மா அகங்காரம் கொண்ட சிங்கத்தையே பிடிச்சிருவாங்க. எங்க அம்மா? உங்க அண்ணன்? என் அண்ணன் பிடிச்சிருந்த உங்களுக்கு பெரிய அதிசயம். யாருமே செய்ய முடியாத ஒரு காரியம். எங்க அண்ணன் பிடிச்சது அவ்வளவு பெரிய வேட்டையா? ஆமா. அப்படி என்ன வேட்டை? எலிய பிடிச்சிருக்காரு. இது பெரிய வேட்டையா? எலி பிடிக்கிறது. என் தம்பி புலிய பிடிச்சிருக்கா. புலி? புலிண்டா இந்த கொட்டை எடுத்ததான் எடுத்த இந்த நாலு கால ஜீவராசி அந்த புலி. நீங்க மான? மான பிடிக்க வந்திருக்கேன். ஆமா. இந்த மான அந்த சேர்ல உட்கார்ந்து இருக்கு எங்க ஆத்தா. அதுட்ட கேட்டேன். அதே தூக்கத்துல இருக்கு. அதுக்கு தெரியாம ஓடிடுச்சு. ஆமா ஆமா. உங்களுக்கு என்ன நல்ல வேட்டைக்கார குடும்பம் சின்ன பிள்ளையில வலுப்பு வரும். எனக்கு ஒரு ஆரோக்கியமான ஆளு. எனக்கு போய் எதுக்கு வலுப்பு வரும்? கையில இரும்பு வரலைய அம்பு. பணியாரத்தை குத்தி எடுக்க மான பிடிக்கும். போதும். ஆமா நல்ல வேட்டையாட போயிருக்காங்க. அடிச்சது மூணு மொயல். மூணு? ஆனா வரும்போது ரெண்டு அப்பங்கையிலையும் மயில் இருக்கு, ரெண்டு மயங்கையிலையும் மயில் இருக்கு. ரெண்ட பேர் ரெண்டு மயன், நாலு பேரு அடிச்சது மூணு. மூணு மயில். வீட்டுக்கு வரையில எல்லா பிறகையிலும் இருக்கா? மயில். எனக்கு வித்தியாசமா இருக்கு. நாலு மயில் அடிச்சா ஆள் கூட கொண்டு வரலாம். ஆமா. ஆமா மூணுன்னு இருக்கேன். ஆமா அடிச்சது மூணு மய. அப்படியா? ஆனா வரையில ரெண்டு அப்பங்கையிலையும் மயில், ரெண்டு மயங்கையிலும் மயில் இருக்கு. இது பேச்சுக்குள்ள ஒரு சுசகமான பேச்சுங்க. ஆமாங்க. இதுக்கு முடிவு சொல்லணும்னா போனதே முடிவு இருந்தேன். ரெண்டு பேர் ரெண்டு மையன். ரெண்டு பேர் ரெண்டு மையன். மூணு பேர் இருக்கிறீங்க. ஆமாங்க மூணு பேர் தாங்க. உங்களுக்கு விளக்கம் சொல்லட்டுமா? இப்ப இந்த மதன்னு நானு நீங்க மூணு பேரு. தாத்தா மகன் பேரன்.
மூணு பேர் போனது. ஆமாங்க. இப்ப நீங்க தாத்தா, நான் மகன். சொல்லாதீங்க, அடுத்த வருஷம் போட மாட்டாங்க. கழுவு காலி கதைக்கு சொல்றேங்க. ஆமாங்க, நீங்க தாத்தா, நான் மகன் பேரே. இப்ப பாருங்க, மதனுக்கு அப்பே நானு, ஒரு அப்பே எனக்கு, அப்பே நீங்க, ரெண்டு அப்ப வந்துருச்சா உங்களுக்கு, மையன் நானு, ஒரு மையன் எனக்கு, மையன் மதனு, ரெண்டு மையம் வந்துருச்சா, ரெண்டு அப்பே ரெண்டு மையன், போனது மூணே பேருங்க, அடிச்சது மூணு மயிருங்க, வரையில ஆளுக்கு ஒரு மயிரு. வெட்டியதால் சாகவில்லை, வெட்டியதால் சாகவில்லை, வெட்டாவிட்டால் செத்திருப்பேன், செத்ததால் சாகவில்லை, சாகாவிட்டால் செத்திருப்பேன், வந்ததால் வரவில்லை, வராவிட்டால் வந்திருப்பேன். அப்படியா இல்ல இருந்தாலும் எல்லாரும் வரையிலும் எல்லாரும் கேட்க முடியாது. அதுக்கான ஒரு விவரமான கேட்க முடியும். எல்லாத்தையும் வெட்டியதால் சாகவில்லை. இப்ப நடராஜபுரம் காந்தி நகர்ல இருந்து நாட்டரச கோட்டைக்கு ஒருத்தர் நடந்து போய்கிட்டு இருக்காரு. அரியாத்தால பாக்கணும். சரி, சரியான இருட்டு, இரவுல சரி நடந்து போயிட்டே இருக்காரு. போற வழியில பாருங்க, பெரிய ஒரு பாங்க கிணறு. ஓ, கிணத்து பக்கத்துல போயிட்டாரு. சரி, அந்த கிணறு இருக்கிறதுக்கு இவர் தெரியல. வெட்டியதால் சாகவில்லை, மின்னல் வெட்டியதால் சாகவில்லை, வெட்டாவிட்டால் கிணத்துக்குள்ள விழுந்து செத்துருப்பார். பரவாயில்லைங்க, அவர் கால நலுக்கு மிதிச்சிட்டு கீழே பாக்குறாரு. கீழே பார்த்தா ஒரு பம்பு, பாம்பு, சரியான நல்ல பாம்பு, ஒரு 8 அடி நீளம் இருக்கும். பாம்பு மேல மிதிச்சுட்டு பாக்குறாரு. அந்த பாம்பு செத்த பாம்பு. நல்ல வேலையா போச்சு. செத்ததால் செத்ததால் சாகவில்லை, சாகாவிட்டால் செத்திருப்பே. அந்த பாம்பு செத்ததுனால இவர் சாகல, சாகாட்ட இவர் பாம்பு திண்டி இவர் செத்திருப்பா. பாத்தீங்களா, பாத்தீங்களா, பாத்தீங்களா. சரி சரி சரி. அடுத்து அதை தாண்டி நடந்து போய்கிட்டு இருக்காரு. வந்ததால் வரவில்லை, வராவிட்டால் வந்திருப்பேன். மேகம் கூடுச்சுல, அடி நொறுக்கிருச்சு, மலை நடந்து போயிட்டு நடுவுல ஒரு ஓடை, ஓடையில ஆள் போனா எஸ்ஸாது. ஓடையில வாருங்க, தண்ணி அந்த மலைக்கு தண்ணி கரபுறன்னு ஓடுது. உள்ளிட்டு போயிடும். வந்ததால் வரவில்லை, வராவிட்டால் வந்திருப்பேன். அந்த ஓடையில தண்ணி வந்ததுனால இவர் வர முடியல வீட்டுக்கு. வராட்ட வீட்டுக்கு வந்திருப்பாரு. அருமை, அருமை, அருமை. சரி சரி.
பரவாயில்ல. அடி பெண்ணுக்கு, நடு மாட்டுக்கு, நுனி வீட்டுக்கு, இது என்ன? அடி பெண்ணுக்கு, நடு மாட்டுக்கு, நுனி வீட்டுக்கு. விவசாயம்ங்க, விவசாயம் நெல்லுக்கிறது நடுறோம் இல்லைங்களா? ஆமாங்க. அந்த கருது அறுக்கிறோம் இல்லைங்களா? அப்படி கருது அறுக்கிற பொழுது கொஞ்சம் விட்டுத்தான் அறுப்போம். அப்ப அடி பெண்ணுக்கு, பூமாதேவிக்கு. அடி பெண்ணுக்கு, பூமி பூமி தாயின்றது பெண் தானே, பூமாதேவி இல்லையா? அதனால அடி பெண்ணுக்கு, நடு மாட்டுக்கு. நம்ம கருது அறுத்து கட்டி கொண்டாந்து களத்துல போட்டு அடிச்சுட்டு அந்த நுனிய நெல்ல வீட்டுக்கு கொண்டு வருவோம். பின்னாடி நாத்து பறிக்கையில வாருங்களேன். ஒரு குப்பை முப்பத்தாறு முடி, ஒரு நாத்தை பறிக்க இப்பத்தி நூறு முடி, ஒரு முப்பத்தாறு முடியுடைய முண்டை. அந்த நாத்து விளைஞ்சிருச்சுங்க, குண்டியில முடியல அடிக்க சொல்லுவாரு. போற மாதிரி தேடி வந்து தங்கச்சி உங்களே தேடி வந்தீங்களா? அப்புறம் எதுக்குங்க வர்றீங்க? கட்டைய போட்டு கட்டையும் பெட்டி கட்டையும் அம்பிக்கிட்டு கிடக்காங்க. அதெல்லாம் உள்ளதாங்க. ஆமா 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 ஆமா. சரிங்க, அப்ப போற மாதிரி போறேன், வர்ற மாதிரி வரட்டும். வள்ளி யாரு எனக்கு சரியா தெரியும், சரிங்களா?
அருப்பட்டி ஒட்டு மாதிரி உங்க தங்கச்சி எப்படி பேசுறீங்களா? உங்க தங்கச்சி இது எனக்கு வந்து பேத்தியா வேணும் ரொம்ப சந்தோஷம். அப்புறம் முறைகள் இருக்கு. சரி, அப்ப என்ன கட்சி மாதிரி உங்க தங்கச்சி? சரி சரி, நவீன் பேக்கரிய பிடிச்சிருவாங்க. பழமையான பாடல்கள் இது உண்டு. ஒருத்தர் வந்திருக்காரு. யாரு?
காலையில அவர் கொண்டாட்டி விளக்க மாத்திட்டு சாத்த போகுது. சும்மா டுவா கூட விடுறா காசு காசை இழத்துறா.